சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருள்முறை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்டு 6 மாதம் சென்று தான் வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த 6 மாதத்தில் வந்து நம்மளுக்கு இந்த சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களா, இல்லை நேராக வந்து ஐயாவை பார்த்தீங்களா? சந்தேகம் வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு புக்கு படிக்கும்போதே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்புறம் நான் வந்துட்டு அப்போது ஐயாவுக்கு கால் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ரொம்ப தெரியல அப்படின்னா அப்போ ஐயாவுக்கு கால் பண்ணி நான் வந்து என்னோடய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப்புக்கு, இப்போது ஜீவமணி, சரவணன், அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க, சந்துரு, நிறைய ஆனந்த், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யார் வேணால் காண்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு தெரிய வர்ற வரைக்கும், நம்மளுக்கா ஓகே ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் கேள்வி வரும், கேள்வியோடு சேர்ந்து பதிலும் வரும், உள்ளிருந்தே வரும். ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம வந்துட்டு ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாரையுமே சமமாக பார்க்குறாரு, யாரையுமே மேலேயோ கீழேயோ பார்க்குறது கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்குள்ளேருந்தே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு இல்லை கேள்விக்கான பதில் நமக்குள்ளேருந்தே வரும். அப்போ நம்ம யாரோடைய உதவியும் நாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அது தானாக நடக்கும். மேடம், நீங்கள் அன்பை பற்றி சொன்னீங்க, அன்பை அதிகமாக்கிறது நமக்கு ஆபத்தானே எப்படி? அதாவது எங்கள் நான் தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து நாய் வளர்த்தாங்க, ரொம்ப பாசமாக வளர்த்தாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி வச்சுக்கிட்டாங்க, திடீர்னு இறந்து போச்சு, குடும்பத்தோடு ஒப்பாரி வச்சு ரொம்ப சோகத்தில் மூழ்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அன்பையும் ஒரு லிமிட்டாக வைக்கிறதா நல்லது. அன்பு வேற, பாசம் வேற. பாசம் வந்து இந்த துக்கத்துக்கு கொண்டுட்டு வருவோம், அன்பு வந்து சுதந்திரமானது, அன்பு எதையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு என்ன சொல் மனநிலை கொண்டது. அது பி ஃப்ரீ அண்ட் லெட் அதர்ஸ் பி ஃப்ரீ. நாய் வந்து அதோடைய வாழ்க்கை முடிந்து அதோடய இன்னொரு வாழ்க்கை, அதோட நெக்ஸ்ட் ஃபேஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட எது ஒன்றுத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அந்த முடிவையும் ஏற்றுக்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃப்ரீனஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து அன்பு. ஸோ நம்ம வந்து மற்ற அந்த அன்பை அப்படி வைக்கும்போது நமக்கு இந்த புரிதலோடு வைக்கிறது கிடையாது. நீங்கள் இப்போ சொல்கிறதுனால, இப்போ ஞானமுகம் வந்ததுனால இப்போ ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஆனால் ஒரு சராசரி மனிதனால் அன்பை அதிகமாக வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது இப்போ காதல், பாசம், அதுக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் அன்பு வந்து ரொம்ப ரொம்ப அடித்தளத்தில் இருக்குது, அதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. அன்புக்கு வந்து ஆப்போசிட்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு தூய்மையான ஒரு ஸ்டேட். ஸோ நான் அன்புன்னு மீன் பண்ணது அதுதான். நீங்கள் மீன் பண்ணுவோம் அட்டாச்மெண்ட் இல்லாதது. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளே பர்ஃபெக்ட். எதுக்குன்னா பாசத்துக்கு, பந்தத்துக்கு, காதலுக்கு, அதுக்கு எல்லாமே அது அந்த இடத்துல ஒன்று நம்ம விட்டு போகும்போது அந்த இடத்துல வலி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே ஒரு சமமாக பார்க்கக்கூடிய, ஏன்னா எல்லாமே எல்லா நிகழ்வுமே ஒரு 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 பள்ளம் மேடு வந்து ஒரே சமதளத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஐயா இப்படி சொன்னார், ஐயா வந்துட்டு ஒரு இன்பம் வரும்போது இன்பத்தில் வந்து நம்ம ஃப்ளோட் ஆகக்கூடாது, துன்பம் வரும்போது ஐயோ துன்பம் இப்படி வருதே அப்படின்னு இது பண்ணக்கூடாது. ஏன்னா இன்பத்தோடைய அதர் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளை ஏதோ ஒரு செடென்ட்ரியாக பண்ணுறதோ இல்லை ஒரு அடிக்டிவாக பண்ணுறதுக்கான ஒரு நேச்சர் இருக்குது. அதே மாதிரி ஒரு துன்பத்தில் தான் நம்ம வந்து எல்லாமே கற்றுக்குறோம், துன்பத்தில் தான் நம்ம யோசிக்கிறோம், துன்பத்தில் தான் நம்ம திரும்பி பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு ஒரு இன்பத்து மேலே அட்டாச்மெண்ட்டோ இல்லை துன்பத்து மேலே வெறுப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சமமாக பார்க்கக்கூடிய மெச்சூரிட்டி வந்துட்டு காலப்போக்கில் நம்மளுக்கு வருது. இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு இது எதையுமே நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டோம், புரிதல் தான் எல்லாத்துலேயுமே ஒரு சென்டர் பாயிண்ட். ஸோ நம்ம புரியும்போது அதை பற்றி என்ன சொல்கிறது, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே டைஜஸ்ட் ஆகி நம்மளுடைய ஒரு பாகமாக ஆயிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஹேவியர் அதோட சேர்ந்து வந்துடுது.
ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ உங்கள் கேஸில் வந்துட்டு அதை நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாசம் இருக்கும்போது அது அதெல்லாம் நிகழுது. ஆனால் நான் சொல்கிறது வந்து அன்பு வைங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள் மேலே அன்பு வைங்க, உங்கள் நெருங்கிய குடும்பத்தினரோட அன்பு வைங்க. அது தாண்டி உங்களுடைய அன்புடைய அந்த சர்க்கிளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போங்க. அந்த இடத்துல நீங்கள் எந்த விதத்துலேயுமே அஃபெக்டே ஆக மாட்டீங்க. அதாவது அன்புங்கிறது குட்வில்னு வச்சுக்கோங்களேன். சரி, அன்புங்கிறது ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கட்டும். எந்த இப்போ அவர் ஐயா என்ன சொன்னார், ஒரு ரூமில் இருக்கோம், 10 பேர் இருக்காங்க. 10 பேர் வந்து நம்மளுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு இறுக்கமான மனநிலைமையில் நம்ம வந்து வேலை பண்ணுவோம். ஆனால் அந்த 10 ரூமில் இருக்கிறவங்க நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு இறுக்கமான நிலைமையில இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டில் இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டில் நம்ம வந்து, அதாவது நான் எதுக்கு நான் இந்த அன்பை பற்றி நான் சொல்ல வந்தேன்னா, ஐயாவால் இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணுறாரே, இவ்வளோ பண்ணுறாரே, மாதம் இது நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க. ஒரு 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 ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது, வர்றவங்களுக்கு கவனிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது, போனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதமும் அவங்கவுங்களோட பர்சனல் வேலை விட்டுட்டு இதை பண்ணும்போது ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது போய் சேரணும், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷேரிங், அந்த ஷேரிங்க்கு எது உந்துதலாக இருக்குன்னா அந்த அன்பு தான். ஸோ அந்த ஒரு ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாளோ அதே ஒரு ஸ்டேட்டில் தான் அவர் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஒருத்தங்களும் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய வேலைகளை அந்த மைண்ட் செட்லேருந்து நம்ம பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அதுதான், அதுக்காக தான் நான் அன்புங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து உள்ளே நுழைச்சேன். தேங்க்யூ. குட். அந்த டோட்டல் மைண்டு கான்சியஸ் மைண்டு பற்றி சொன்னீங்க. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் சப்கான்சியஸ் தான் டோட்டல் மைண்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய புறத்தில் இருக்கிறது மட்டும்தான், கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கான்சியஸ் மைண்டு கீழே நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது எவ்வளோ டீப்பாக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது எவ்வளோ டீப்பாக வேணால் போயிட்டோம், ஓகே, எல்லாமே சேர்த்து டோட்டல் மைண்ட். அது நம்ம வந்து சப்கான்சியஸ் அப்படின்னு பிரிக்க வேணாம். சப்கான்சியஸை தாண்டி கூட மற்ற சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் இருக்கலாம், இல்லை அதை தவிர வேற என்னென்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளோதான். ஓகே, அது ஒரு பிளாக் பாக்ஸ். அப்போ இந்த மைண்டு வந்து ரெண்டாக எடுத்துட்டா கான்சியஸு தென் டோட்டல் மைண்ட். அப்போ ஒரு அன்கான்சியஸ் நேற்று அண்ணன் வேற அது பாட்டுக்கு நிகழுதுன்னு நம்ம தாட் அண்ட் திங்கிங்கில் சொல்லிட்டு இருக்கோம். தாட் அண்ட் திங்கிங்கில் அண்ணன் வேற அன்கான்சியஸாக தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. தாட்ஸ் வந்து கான்சியஸாக வருதான் வருது, வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது வந்திருக்குன்னு. நம்ம முயற்சி எடுத்து பண்ணல, அன்கான்சியஸாக வரல, எஃபர்ட்லெஸ்ஸாக வர்றது வந்து தாட். அதில் வந்துட்டு இருக்கு அது பண்ணிட்டு. அப்போ அந்த இடத்துல எங்கேயும் அன்கான்சியஸ் இங்கே எங்கேயுமே இல்லை, டோட்டல் இல்லாமல் வர்றது. தாட் திங்கிங் ரெண்டுமே கான்சியஸாக தான் வருது, நம்ம மனசில் வர்றது தெரியுது தான். தாட் வந்து நம்மளா கொண்டுட்டு வரல, அதுவா வருது. திங்கிங்கிறது நம்ம அதோட சேர்ந்து இயங்குறோம், நம்ம அதை எஃபர்ட் போட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி பண்ணுறோம். திங்கிங்கிறது ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு அதுக்கு முன்னாடியான தொடர்ந்து யோசிக்கிறது தான் திங்கிங். அந்த ஓகே. அப்போது அதாவது கான்சியஸ்க்கு கீழே இருக்க எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டால் அது டோட்டல் மைண்டு அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது எல்லாமே சேர்ந்தது, இட்ஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த மைண்டு, இட்ஸ் That is different. No, it is the total mind. The entire mind is total mind. But what is, எது வந்து வெளியில் நமக்கு கான்சியஸாக தெரியுதோ அது மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட். ஆனால் அந்த கான்சியஸ் மைண்டோட நேச்சரே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம வந்து மனசு அலைப்பாயுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, எப்படி காற்று ஒரு இடத்துல நிரந்தரமாக நிற்காமல் எல்லா இடத்துலையும் போயிட்டே இருக்கிற மாதிரி மனது வந்து ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஐயா சொன்ன எக்ஸாம்பிளில் வந்துட்டு லீவ் இருக்குது, நான் லீவில் வந்து இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு 10 ஆப்ஷன் கொடுக்குறது நம்மளுடைய மனது, அதோடைய இயல்பு அது தான். ஆனால் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அந்த சின்ன இடத்துலேருந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வேலைகள் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாகவோ இல்லை ஒரு பயம் கலந்ததோ இல்லை ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்மளால் பண்ண முடிகிற மாதிரி ஒரு
ஃபீலிங் கொடுக்குது. அதனால நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை, நம்ம ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தாலுமே ஒரு 10 ரூபா தான் நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிட்ருக்கோம். 10 லட்சம் ரூபா இருக்குன்னா நம்ம வந்து 1 லட்சம் ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை வந்து ஒரு 100 லட்சமாக கூட நம்ம வந்து 1 கோடியாக கூட நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அது அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட ஸ்கோப்பை வந்து ப்ராட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு சின்ன இடத்துல எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ டோட்டல் மைண்ட், கான்சியஸ் மைண்ட், ஓகேங்களா? கான்சியஸ் மைண்டுங்கிறது கண்டினியூஸ் திங்கிங் அண்ட் தாட் இதெல்லாம் வந்துட்டுருக்கிறது அப்படி சொல்ல வரீங்க. அந்த இடத்துல தான் அகம்புகம், அகம்புறம்னு பிரிச்சுக்கிறோம். அகத்தில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, புறத்தில் செயல்கள் பண்ணுறோம். இது கான்சியஸோடு அங்கே நிறுத்திக்கலாமா? கரெக்டாக நான் கேட்குறேன், தெரிஞ்சுக்க. இல்லை, உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்தது. இப்போ வந்துட்டு கான்சியஸ் மைண்டுங்கிறது புறமனம்னு சொல்கிறது, ஓகேங்களா? புறமனம் தான், புறமனம் தான். எது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுதோ அது கான்சியஸ் மைண்ட். அதில் எது ப்ரிடாமினாக இருக்குன்னா, இந்த வேரியண்ட்டாக இந்த அந்த அந்த புறமனதில் கூட எது நம்மளுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியுதோ அந்த இடத்துலயே கூட நம்மளுக்கு ஐயா சொன்ன மற்ற அம்சங்கள் எல்லாமே இருக்கு, ஓகேங்களா? புறமனதில் தான் இருக்கு. அதாவது உங்களோட டோட்டல், உங்களோட யூனிட் வந்து 100 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 100 யூனிட்ஸ் ஆப்ரேட் பண்ணாமல் ஒரு 1/4 ஆஃப் த யூனிட்ல மட்டுமே நம்ம வந்து புழங்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமும் ஆக்குப்பை பண்ணாமல் ஒரு ரூம்ல மட்டும்தான் நம்ம ஆக்குப்பை பண்ணுறோம். அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஃபுல் வீடு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத சொல்கிறாரு. தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற ரூமில் கூட நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகே? அது அதை பற்றி உனக்கு டீட்டெயில்ஸ் வந்து கான்ஷியஸாக தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கான்ஷியஸாக தெரிகிறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிக்காத. நம்மளுக்கு நம்மளுடைய கான்ஷியஸ் ஸ்கோப்பை தவிர அன்கான்ஷியஸாக கூட நிறைய ரூம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா அது வரும் ஹெல்ப்புக்கு, அப்படி இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. அப்போன்னா நமக்கு தேவைப்படும் போது அது தானாக வருமா, இல்லை நம்ம அங்கே தேடி போக வேண்டியிருக்கா? நம்மளுக்கு அங்க வேலையே கிடையாது. நம்மளுக்கு வேணுங்கிறது மட்டும்தான், வந்தா வரலாம், வராட்டி போகலாம், ஓகே? ஆனா வரலாம், வரும், மோஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்றாரு. இது திங்கிங்ல வருதா? தாட் திங்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட்ங்க. இல்ல, இப்ப சப்கான்சியஸ், சாரி, அந்த டோட்டல் மைண்ட, இப்ப இந்த ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் அந்த ரூம்குள்ள வெசல்ஸ் வைக்கலாமா இல்ல வேற பீரோ கட்டல் இருக்கு இல்லையா? திங்கிங் வந்து நீங்க பண்றதுக்கான ஒரு ஸ்கோப், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஒரு வேலை பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து இங்கே வர நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வரணும்னு நினச்சிங்க, ஒரு தாட் வந்தது. அந்த தாட்டை தொடர்ந்து நீங்கள் யோசிச்சு, நான் எப்படி வரலாம், பஸ்ஸில் வரலாமா, ட்ரெயினில் வரலாமா, ஃப்ளைட்டில் வரலாமா, இன்னைக்கு வரலாம், எப்படி வரலாம், முன்னாடியே வரலாமா, இன்னைக்கு வரலாமா, எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி யோசிச்சு நீங்கள் இன்னைக்கு இப்போது வந்து உட்காந்துட்ருக்கீங்க, இதெல்லாமே கேட்டிருக்காங்க, என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து திங்கிங், யுவர் தாட், தாட் has materialized to thinking, thinking ல இருந்து action. இந்த இந்த ஸ்டெப் தான் வரும். தாட்ல இருந்து நம்ம எந்த வேலையுமே நம்மளால வந்துட்டு உள்ள இருந்து சிக்னல் வரலன்னா ஒரு ஒரு இதுவுமே நம்மளால பண்ண முடியாது, ஒரு வேலையுமே நம்மளால பண்ண முடியாது, ஓகேங்களா? கிளியர். அப்போ அந்த வேலையா பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் வந்து திங்கிங். ஒரு தாட் வருது, தாட் வந்த உடனேயே நம்ம அது வந்து நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம ரேராக தான் பண்ணுறோம். தாட்ல இருந்து அந்த தாட்டுக்கு வந்து யோசிச்சு யோசிச்சு அது கொஞ்சம் வலு வந்ததுக்கப்புறம் அது ஆக்ஷனாக வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது. அந்த இடத்துல எந்த இடத்துல நம்மளோட திங்கிங்கை வந்து டைவர்ட் பண்ணலாம் இல்லை என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கோப் தான், அது நம்மளோட இன்டெலெக்ட் தான் டிசைட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்கோப். ஓகே, அதுக்குள்ள இன்னொரு ஸ்கோப் என்ன, இன்னொரு பர்டிகுலர் டாபிக், கான்ஷியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டில் என்ன அப்படின்னா, ஒரு வேலை பண்ணும்போது நம்மளை மீறி இருக்கக்கூடிய ஒரு வேலை மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அந்த மாதிரி வேலை பண்ணதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, நான் இது வரைக்கும் இவ்வளோதானே பண்ணியிருக்கேன், இது எப்படி நான் பண்ண போகிறேன் ஒரு புது சூழ்நிலை, நம்ம சமாளிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இப்படி மற்ற பவர்ஸும் இருக்குது அப்படின்னு தெரியாதப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்ச அளவை தாண்டி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி எப்படியாவது பண்ணுவேன், டோட்டல் மைண்ட் ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த பெருசு பண்ணுறதுக்கு இப்போ நான் சின்னதாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட அட்டென்ஷனை சின்ன விஷயத்தில், பெரிய டாஸ்கை சின்ன டாஸ்காக ஃபோக்கஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன டாஸ்காக பண்ணிட்டு இருந்தோன்னா நாளடைவில் அந்த பெரிய டாஸ்கே வந்து முடிக்கக்கூடிய நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிப்போம். நானாக இதை பண்ணி முடிச்சு ஆட்டோமேட்டடாக இட் வில் ஹெல்ப். அதாவது யூ ஆர் அலவிங்
அ பிகர் ஃபோர்ஸ் டு கம் இன். நம்மளுடைய ஃபோர்ஸே தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக. நம்மளுடைய பொட்டென்ஷியலே வந்து இஸ் அன்னோன். இப்போ எப்படி அவர் சொன்னார்ல, சித்தம் அன்னோயிங்லி வில் ஹேப்பன். அந்த அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல், சித்தம் இஸ் ஸோ வாஸ்ட், அதில் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. அந்த அந்த பவர் வந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். வி ஆர் ஓப்பனிங் த கேட் ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு டூ சம்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஆல்சோ. யா, யூ கேன் சே டிவைன் ஃபோர்ஸ், ஏன்னா இட் இஸ் ஸோ வாஸ்ட். ஓகே ஓகே தென், தேங்க்யூ. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.